சொல்லுங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. சில பொண்ணுங்களுக்கு சிக்ஸ் பேக் வச்சிருக்க பையனை பிடிக்கும், சில பொண்ணுங்களுக்கு ஆர்ம்ஸ் வச்சிருக்க பசங்களை பிடிக்கும். ஆனா சில பொண்ணுங்களுக்கு சிக்ஸ் பேக் வச்சிருந்தாலும் பிடிக்காது, ஆர்ம்ஸ் வச்சிருந்தாலும் பிடிக்காது. இந்த சிவா மனசு சக்தி படத்துல அந்த ஜீவா சொல்லுவார் பாத்தீங்களா ஒரு டைலாக், ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. பட் ஒரு சில ஒத்துமையை வச்சு பொண்ணுங்க இப்படிதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரிதான் பொண்ணுங்களும் நம்மளை அப்பியரன்ஸை வச்சு இந்த பையன் இப்படிதான் இந்த பையன் இப்படிதான்னு சொல்லிட்டு ரக்டு பாய் சாக்லேட் பாய் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. நீ லவ் பண்ணிய இல்லையா? அப்ப நானும் இடுப்ப பாக்கல. என் டேடி மம்மிக்கு உங்க சிஸ்டரோட போட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க டேடி மம்மிக்கு என் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பிடிச்சிருந்தா உங்க டேடி மம்மிய என் டேடி மம்மிட்ட பேச சொல்லுங்க. நான் என் டேடி மம்மிய உங்க டேடி மம்மிட்ட கூப்பிட்டு வந்து ஒரு தடவை பாத்துட்டு டிசைட் பண்ணிடலாம். சோ கியூட்ல என்னதான் பொண்ணுங்க பசங்களோட அப்பியரன்ஸ் வச்சு சாக்லேட் பாய் ரக்கர் பாய் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணாலுமே அவங்க பசங்கிட்ட இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒன்னே கான்ஃபிடென்ட். பசங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே அதை கான்ஃபிடென்ட்டா அதை ஃபேஸ் பண்றாங்களா அப்படின்னு பாப்பாங்க. ஏன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்க பசங்களை தான் ரொம்பவே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ரெண்டாவது ஸ்ட்ரென்த். இப்ப கான்ஃபிடென்டா நம்ம இருந்தா மட்டும் போதாது, அதை எதிர்கொள்றதுக்கு நமக்கு ஒரு குட் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? சோ குட் ஸ்ட்ரென்த்தாவும் நீங்க இருக்கணும், அப்பதான் பொண்ணுங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரக்டு பாய்ஸ்ட் தான் இருக்கும். அதனாலதான் பொண்ணுங்களோட மேக்ஸிமம் கிரஷஸ் ரக்டு பாய்ஸா இருக்காங்க. அவங்க தான் கான்ஃபிடென்டா எதுனாலுமே ஃபேஸ் பண்ணுவாங்க, ரொம்பவே ஸ்ட்ரென்த்தியாவும் இருப்பாங்க. சாக்லேட் பாய்ஸ் ஒரு வண்டி ஓட்டினா கூட 20 கிலோமீட்டர் ஸ்பீடை விட்டு தாண்ட மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு சமத்தா வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்டு நடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சாக்லேட் பாய்ஸை எந்த குத்தமும் சொல்லலை. ரக்டு பாய்ஸ் தான் இங்கே எத்து சாக்லேட் பாய்ஸ்லாம் வெத்து அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ரக்டு பாய்ஸ்ட்டே இந்த குவாலிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரக்டு பாய்ஸ்ட்டு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது தெரியுமா? ஒரு பொண்ணு ஒரு ரக்டு பாயை லவ் பண்ணுறா அப்படின்னா ஒரு ஃபைட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வருது அப்படின்னா இந்த பொண்ணு இந்த பையனை விட ரொம்ப வீக் தானே. ஸோ அடிக்கும் போது அவளுக்கே நிறைய காயம் இந்த மாதிரி எதாவது படலாம். ஸோ இவனாலேயே இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ரக்டு பாய்ஸ்ட்ட. சில ரக்டு பாய்ஸ்லாம் தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையிலையும் போய் மூக்கில் வச்சுட்டு இருப்பாங்க, அதுவே அவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். அதே மாதிரி ரக்டு பாய்ஸ் உங்களை வந்துட்டு கேர் பண்ணுவாங்க, பட் கோவமாக திட்டியே கேர் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கேர்ள்ஸ் உங்களுக்கு தான். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, தடுக்கி கீழே விழுகும்போது அறிவு இல்லையா பார்த்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டியே ஆனால் அதில் கேரிங் இருக்கும், அப்படி பண்ணால் அது ரக்டு பாய்ஸ். பட் இதே இது சாக்லேட் பாய்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் விழுந்ததுக்கப்புறம் ஐயோ பார்த்து வர மாட்டியா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அன்பா ரொம்பவே ஒரு பூ போல் உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் கேரிங் தான், இதுவும் கேரிங்னா சில பேருக்கு இதுவும் பிடிக்கும், சில பேருக்கு எதுவும் பிடிக்கும். யாருக்குமே சப்போர்ட்டிவால ஒன்றும் பேசலை. ரக்டு பாய்ஸ் இப்படி தான், சாக்லேட் பாய்ஸ் இப்படி தான், அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யாருக்குமே நான் சப்போர்ட்டிவாலாம் பேசவே இல்லை. இப்போ இந்த வீடியோ பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரக்டு பாய்ஸ் பிடிக்குமா சாக்லேட் பாய்ஸ் பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பசங்களுமே ரக்டு பாயாக இருந்தால் நல்லதா இல்லை சாக்லேட் பாயாக இருந்தால் நல்லதா அதையும் நீங்கள் சொல்லிட்டு போங்க. இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் மை சேனல் லைஃப் ஆஃப் ராகுல். பாய்.